ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். ரெண்டு விஷயத்தை நான் முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு பொதுவான கேள்வி. நம்பர் ஒன், இந்த மாத பலன் தொடர்ந்து பார்க்கறதுனால என்ன பலன், இது சரியாக வருமா, இது இப்படி தான் நடக்குமா? நான் ஏற்கனவே சொன்னதை இந்த முறை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ராசி லக்னம், இது ரொம்ப முக்கியம். ராசியாக லக்னமாக ஒரு தலைப்பும் கொடுத்துருந்தேன். லக்னப்படி முதல்ல இந்த பலன்கள் எப்படி இருக்குன்றத கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ராசிக்கும் நான் பலன் சொல்லும்பொழுது, உங்கள் லக்னம் ஒருவேளை மேஷமாக இருந்தால் நீங்கள் மேஷ ராசி பலனை பாருங்கள். உங்கள் லக்னம் மிதுனமாக இருந்தால் மிதுன ராசிக்குண்டான பலனை பாருங்கள். நீங்கள் கும்ப லக்னம்னா கும்ப ராசிக்குண்டான பலனை பாருங்கள். ஸோ முதல்ல உங்கள் லக்னம், அதுதான் உங்கள் உயிர். அந்த லக்னப்படி பிளானட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, நல்ல பொசிஷனில் இருக்கா, நல்ல டிகிரியில் இருக்கா, மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கா, இதை செக் பண்ணி ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசிக்கு போங்க. ஸோ சந்திரன் வந்து உங்களுடைய மைண்டு, உங்கள் மன ரீதியாக என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறீங்க, எப்படி நடக்க போகுது, விளைவுகள்லாம் எப்படி பலன் கொடுக்க போகுது, அதை நீங்கள் உங்கள் ராசிப்படி செக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு ஒவ்வொருத்தரும் உங்கள் லக்னத்துக்காக ஒரு ராசி பலனையும் ராசிக்காக ஒன்றையும் பார்க்குறது தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்கு அடுத்தது உங்களுடைய சுய ஜாதகம் ஒன்று இருக்கும். அந்த சுய ஜாதகமில் என்ன லக்னம் நீங்கள் பிறந்திருக்கீங்க, என்ன ராசி, ப்ளஸ் என்ன திசை, என்ன புத்தி, இது ரொம்ப முக்கியம். ஸோ திசா புத்தி தெரியாமல் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த பலன் வந்து பெருசாக பொருந்தாது. இது வந்து நீங்கள் வந்து அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியதுனால இந்த முறை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த ஒரு பொதுவான கேள்வி, இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி நம்ம ஹாரோஸ்கோப்பை வச்சுக்கிறதுனால நமக்கு என்ன பலன்? முதல்ல உங்களுக்கு உங்களுடைய சார்ட் வந்து தெரியணும். உங்களுக்கு எந்தெந்த பிளானட் எந்தெந்த டிகிரியில் இருக்குது, என்ன ஸ்டாரில் பொசிஷனாக இருக்குது, என்ன ஹவுஸில் பொசிஷனாக இருக்குது, வக்கரம் அடைஞ்சிருக்கா, ஷட்பலத்தோடைய ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் முதல்ல ஒரு பேசிக்காக உங்களுடைய எனர்ஜி என்ன, உங்களுடைய யோகம் என்ன, உங்களுடைய அவயோகம் என்ன, உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, உங்களுடைய நெகட்டிவ் என்ன, எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் நெகட்டிவ் நடக்கும், எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் பாசிட்டிவ் நடக்கும், இந்த விஷயத்தில் நீங்கள் பேசிக்காக ஒன்ஸ் உங்கள் சார்ட்டை ரீட் பண்ணி மைண்டை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணாதான் அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போது நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு இந்த ட்ரெஸ் தான் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சில ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாங்குவீங்க. அதேமாதிரி உங்கள் காலுக்கு இந்த மாதிரியான செருப்பு, ஒரு செப்பல் எடுக்கிறீங்களா, ஷூ எடுக்கிறீங்க, அது இந்த வடிவத்தில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. த சேம் வே உங்கள் ஹாரோஸ்கோப் வந்து எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சிட்ட பிறகு தான் நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரிடிக்ஷனை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் எல்லா மாதமும் உங்களுக்கு லைஃப் ஹாரோஸ்கோப்பை பற்றி அதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதாவது ராசி சக்கரம் எல்லா பிளானட்டோடைய டிகிரியும் ப்ளஸ் எல்லா பாவங்களும் உள்ளே இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க, அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் உடையவங்க, அதை பற்றின ஒரு அடிப்படையான நாலேஜாவது வேணும்னு நினைக்கிறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் .in. இப்போது ஆகஸ்ட் மாத பலனை டீட்டெயிலாக முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். தனுசு ராசி பல போராட்டங்களுக்கு பிறகு இப்போ அடுத்த மாதத்தில், அதாவது ஆகஸ்ட்டுக்கு அடுத்த மாதத்தில் ராகுக்கு இது டிரான்ஸ்லேட் நடக்க போகுது. ஸோ இந்த மாதம் ஆகஸ்ட்டில் தனுசுக்கு எந்த அளவுக்கு ஃபேவர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல தனுசு ராசியிலேயே குரு கேது வந்து அந்த கம்பைன்டு பிளானட்ஸாக இருக்குது, அதாவது கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. இந்த குரு கேதுவுடைய கன்ஜெக்ஷன் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் அந்த ராசியிலேயே இருக்கும்பொழுது ஏதாவது நல்லது செய்யுமா? கேது வந்து தடங்களை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும், மனசில் குழப்பங்களை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும், டல் மூடை கொடுக்கும். குரு என்ன பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஆக்டிவேஷனை கொடுக்கும். அப்போ ரெண்டுமே கலந்துருக்குன்னு அர்த்தம். இந்த மாதம் முழுக்க உங்கள் உணர்வுகள் வந்து ஒரு வகையில் நல்லதை செய்யணும்னு தூண்டப்படும், முயற்சி எடுக்கணும்னு தூண்டப்படும், உங்களுடைய வேலையில் ஒரு ஏதாவது கிடைக்காதா, ஒரு பெனிஃபிட் கிடைக்காது, ஏங்க வைக்கும். சரி, ஏக்கம் அப்படிங்கிறது வேறு, முயற்சின்றது வேறு. இது இந்த மாதம் எப்படி இருக்குன்னா ஒரு ஏக்கம், மற்றவங்களுக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்காதான்ற மாதிரி பிறரை பார்த்து கூட யோசிக்கிற அளவுக்கு இந்த மாதத்தை வந்து உங்களுக்கு கொண்டு போகும். அது காரணம் வந்து இந்த கேதுவோட குரு இருக்கிறதுனால. செகண்ட் ஹவுஸில் உங்களுக்கு வந்து சாட்டர்ன், அதாவது சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு. வாக்குஸ்தானத்தில் எப்பவுமே சனி இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, நான் இந்த மாதத்துக்குள்ளே இந்த தொகையை வந்து நான் கடனை அடைச்சிடுவேன், நான் இந்த மாதத்துக்குள்ளே இந்த வேலையில் ஜாயின் பண்ணிடுவேன், நான் இந்த டைமுக்குள்ளே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணும், எனக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், எனக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும், பிஸ்னஸ் வந்து ஒரு மணி நல்ல ஃப்ளோ வேணும், ட்ரான்சாக்ஷன் வேணும், இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரெண்டில் சனி இருக்கிறதுனால அதை வந்து ஸ்லோவாக, டல்லாக, வீக்காக, டிலேவாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் வந்து சனி. ஸோ சனியுடைய பார்வையை நேராக எட்டாம் இடத்துல போய் விழும். உங்கள் ராசியிலேருந்து எட்டாம் இடத்துல சனி பார்வை விழும். அந்த எட்டாம் இடத்துல மந்தோட பிகினிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது புதன் சூரியன் வந்து ஒன்றா இருக்கும். அதாவது கடகத்தில் வந்து புதன் சூரியன் ஒன்றா இருந்து அதை சனி பார்க்க இந்த பலன்கள் எப்படி இருக்கும் தனுசை பொறுத்த வரைக்கும்னா கொஞ்சம் மந்தமாக, டிலேவாக தான் இருக்கும். ஹெல்த்லேயும் வந்து கேர் எடுக்க வேண்டிய ஒரு டைம். ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்கரனும் ராகுவும் ஒன்றா இருக்குது. அதாவது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் சிக்ஸ் வந்து சுக்கரன். இந்த லார்ட் ஆஃப் சிக்ஸ்னால் என்ன? நோய்கள் கொடுக்கறது, எதிரிகளை உருவாக்குறது, பிரச்சனைகளை உருவாக்குறது, வம்புகளை கொண்டு வர்றது, இதெல்லாம் சுக்கரன் ஏழாம் இடத்துலேருந்து அவருடைய பார்வையை வந்து முதல் வீட்டில் பதியும். ஸோ ஏழாம் இடத்துல இந்த சுக்கரன் ராகு இருக்கிறது பிரச்சனைகளை கொண்டு வர மாதிரியான ஒரு அமைப்பாகவும், எட்டில் சூரியன் புதன் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட்டில் சனியுடைய பார்வையை பெற்று இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் உங்களுக்கு செய்யக்கூடியது என்னென்னா
தடங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். அது வேலை ரீதியாகவும் சரி, உங்களுடைய ஜாப் பிஸ்னஸ் எதில் இருந்தாலும் சரி. இதுக்கு அடுத்தது இந்த டிரான்சிஷன்லாம் நடக்க போகுது, இது ஏதாவது ஃபேவர் பண்ணுமா அந்த மாதிரி எடுத்தோம்னா, செகண்ட் ஆஃப் ஆஃப் ஆகஸ்ட் அப்படின்னு எடுக்கும்பொழுது, அதாவது 16th of August சூரியன் புதனுடைய டிரான்சிட் நடக்க போகுது. 17th வந்து புதனும், 16th வந்து சூரியன் வந்து உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துடும். சிம்மம் வந்து உங்கள் தனுசை பொறுத்த வரைக்கும் 9th house. ஸோ 9th இடத்த இந்த சூரியன் புதன் வந்து வலுவான இடத்த அடையும் பொழுது தனுசுக்கு ஓரளவுக்கு ஒரு ஃபேவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். செவ்வாய் நகரமும் இருக்குது, செவ்வாய் வந்து 4th இடத்துலேருந்து 5th இடத்துக்கு நகர்ந்துடும். அதாவது தனுசை பொறுத்த வரைக்கும் 4 to 5 ஷிஃப்ட் ஆகிற இந்த செவ்வாயால், ஆட்சி பெறக்கூடிய செவ்வாயால், சூரியன் செவ்வாயோட கனெக்டிவிட்டி குரு, இந்த மூணு ட்ரையாங்கிள் பொசிஷனை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹவுஸில் குரு, அதாவது முதல் வீட்டில் குரு, 5th இடத்துல செவ்வாய், 9th இடத்துல சூரியன். இது ட்ரியாங்கிள் பொசிஷனில் ஃபேவரபிள் பிளானட்ஸ், அதாவது அந்தந்த கிரகங்கள், அந்தந்த வீட்டின் அதிபதிகள் அந்தந்த இடத்துல அப்படியே இருக்கிறது ஒரு பலம். இதில் குருவுடைய பார்வை சூரியன் மேலேயும் செவ்வாய் மேலேயும் விழும்பொழுது இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் ஒரு சுபத்தன்மை அடையும். அப்போனா அவங்களுடைய முயற்சிகளுக்கு அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் நடக்க போகுதுன்றது அர்த்தம். உங்களுடைய கரியர் பிளானட் வந்து மெர்குரி புதன். ஸோ புதன் சூரியனுடைய ட்ராவல் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் இந்த ஆகஸ்ட்டை விட செகண்ட் ஆஃபில் உங்களுக்கு கரியர் ரிலேட்டடாக, இல்லைன்னா உங்களுக்கு ஜாப் பிஸ்னஸ், உங்களுக்கு க்ரோத் கெயினில் ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பார்க்க முடியும். இருந்தாலும் சனி 2 இருக்கிறதுனாலையும், சுக்கரன் ராகு 7 இருக்கிறதுனாலையும், இந்த ஃபேமிலி ட்ரபிள், ஃபேமிலி ட்ரபிள்னால் நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பணம் சம்பாதிச்சா போதும், எப்படியாவது வேலைக்கு போனால் போதும், பிரச்சனையை சால்வ் பண்ணால் போதும், கடன் பிரச்சனை அடைச்சா போதும்னா, ஃபேமிலி வேறு ஒரு ப்ராப்ளத்தை முன்னாடி வந்து கொண்டு நிறுத்தும். இதை சால்வ் பண்ணுறதா இல்லை இதை சால்வ் பண்ணுறதா, நம்ம கரியரை ஃபோக்கஸ் பண்ணுறதா, ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ண, இந்த கன்ஃபியூஷன்லேயே இந்த மாதம் வந்து ஒரு டபுள் ஐடியாவில் போக ஆரம்பிச்சிடும். பட் செகண்ட் ஹாஃபில் நீங்கள் கொஞ்சம் கரியருக்கு ஃபோக்கஸ் கொடுக்கறது பெட்டர் ஐடியா, அதுதான் என்னுடைய சஜஷனாக நான் சொல்கிறேன். மற்றபடிக்கு வேறு என்ன உங்களுக்கு வந்து நன்மைகள் இந்த மாதம் இருக்குன்னா, அந்த 5th இடத்துல செவ்வாய் வரும்பொழுது இன்னொரு ஒரு ப்ளஸ் இருக்குது. அது என்ன, செவ்வாய் 5th இடத்தில் 5 குடியனாக வந்தால் உங்களுக்கு வந்து மன தைரியம் அதிகரிக்கும். இந்த மன தைரியத்தால் ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்து செயல்படுத்த நினச்சிங்கன்னா செயல்படுத்தலாம். பூமி வாங்கிறதுக்கும் இது நல்ல ஒரு நேரம் நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் உங்களுடைய பூர்வீக பூமி, பூர்வீக சொத்து, உங்கள் தாத்தா சம்பாதிச்ச சொத்து, இல்லை உங்கள் ஃபாதருடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, இல்லை ஆன்சஸ்டர்ஸுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, இதெல்லாம் ஒரு பாகப்பிரிவினைக்கு வரணும். இந்த சொத்துக்கள்லாம் சமமாக பிரிக்கணும், ஒரு அளவு எடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து செய்கிறதுக்கு ஒரு சரியான மாதமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் செகண்ட் ஆஃப் ஆஃப் இந்த ஆகஸ்ட்டில். ஃபஸ்ட் ஆஃப்லேயே அதுக்கு நம்ம முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி தான் இந்த ஆகஸ்ட் மாதம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஃபேவராகவும் இருக்குது. கணவன் மனைவி உறவுகளில் வந்து கசப்பான அனுபவங்கள் வராமல் இருக்கிறதுக்கு அதிக ஆர்குமெண்ட்ஸ் வேணாம், நம்ம முதலே சொன்னது தான். மீண்டும் கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, இப்போ மேரேஜுக்காக நிறைய எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எப்போ கல்யாணம் நடக்கும், நானும் ரொம்ப வருஷமாக வரேன்னு பார்த்துட்ருக்கேன், இன்னும் செட் ஆகல, மூலா நட்சத்திரம் இல்லை பூராட நட்சத்திரம் ஏதாவது கிளிக் ஆகுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தனுசை பொறுத்த வரைக்கும் 2 சனி, 8th இடத்துல வந்து செவ்வாயுடைய பார்வை. நீங்கள் செகண்ட் ஆஃப் ஆஃப் ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 8th இடத்துல செவ்வாயுடைய பார்வை வந்துடும், சனியுடைய பார்வையும் 8 போய் விடும். அப்போ 8th இடத்துல இந்த கோள்கள் இருக்குது, 7 சுக்கரன் ராகுவோடு இருக்குது, தடங்கள் தான் இதெல்லாம். அப்போ தடங்கல்களை சந்திக்கிற ஒரு காலமாக இருக்கிறதுனால வரன் வந்து ஆகஸ்ட் மாதம் கைகூடி வரும்னு நம்ம வந்து ப்ரிடிக் பண்ண முடியலை. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் புதன் வந்து 9th ஹவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது யாரெல்லாம் லேர்ன் பண்ண நினைக்கிறீங்க, எந்த ஏஜில் வேணால் இருக்கலாம், நீங்கள் லேர்ன் பண்ணால் அது நீங்கள் ஸ்டூடெண்ட் தான் நம்ம நினைக்க முடியும். எந்த ஏஜில் இருந்தாலுமே லேர்னிங், ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு குட் டைம் அப்படிங்கிறத நம்ம செகண்ட் ஆஃப் ஆஃப் ஆகஸ்ட்டில் பிரித்து சொல்லலாம். ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் என்ன, இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு பொது பலனாக எடுத்து பார்த்தீங்கன்னா, கரியரில் செகண்ட் ஆஃபில் ஒரு ஹார்ட் எஃபர்ட் நீங்கள் போடலாம், எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கோங்க. சப்போஸ் ஜாப் ஓரளவுக்கு டீசெண்டாக போயிட்டுருக்கு, பரவாயில்லையாக போயிட்டுருக்குன்னா ரீடெயின் யுவர் ஜாப், பெருசாக சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாம். இது என்னுடைய ஒப்பீனியாக சொல்கிறேன், பர்த் சார்ட்டை பொறுத்து தான் டிஃபர் ஆகும், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. 2 சனியும் செவ்வாயுடைய பார்வை 8 விழுறதுனால, அதாவது நான் செகண்ட் ஹாஃபில் சொல்கிறது, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இன்னும் டிலே போஸ்ட்பான் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு வரன் அமைஞ்சிரும் அப்படின்னு நம்ம பிடிக் பண்ண முடியல. குருவும் கேதுவோடு இருக்கிறதுனால குழப்பமாகவே இருக்கும், முடிவு எடுத்துடலாமா, இவங்களை ஓகே சொல்லிடலாமா, ஒரு குழப்பமாகவே இருக்கும். அந்த மாதிரி தான் சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ ஓவரலாக இதுதான் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பெஸ்ட் விஷஸ். அடுத்தது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளான ஒரு பொது பலன், தனித்தனியே ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்குது, பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கணிச்சு கொடுத்துருக்கேன். இதை தவிர உங்களுடைய சுய ஜாதகம், நான் ஏற்கனவே சொன்னது தான், ஏன் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன்னா, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, உங்களுடைய பர்த் சார்ட்டுடைய ஸ்ட்ரென்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த நட்சத்திரத்தை பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்க, இந்த ராசியில் பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு கணிப்புக்கு வர வேண்டாம். அப்படி எல்லாருக்கும் அது பொருந்தாது. ஒவ்வொருத்தருடைய ஹாரோஸ்கோப்லையும் ஒவ்வொரு விதமான பிளானட்டரி பொசிஷன் இருக்கும், சில யோகங்கள் இருக்கும், சில அவயோகங்கள் இருக்கும், சில சமயத்தில் நமக்கு தெரியாமல் நம்ம நெகட்டிவ் போய் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை ஃபாலோ பண்ண முடியும். நானே என்னுடைய ஹாரோஸ்கோப் தெரிஞ்சிக்காமல் இந்த மாத பலனை ஃபாலோ பண்ண முடியாது. கிரகங்கள் வந்து முதல்ல நமக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸை ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இதை தவிர வாஸ்து பற்றின நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி ஹெட்லைன்ஸ் டிவியில் இருக்குது. யாருக்காவது வாஸ்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, ஒரு பிளான் வச்சுருக்கீங்கனாலும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நியூமராலஜி, நியூபார்ன் பேபி,
இல்லை உங்களுக்கே நேம் சேஞ்ச் பண்ண ஒரு கம்பெனி நேம் இருந்தாலும் நியூமராலஜி பற்றியும் நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோடடாக இருக்குது. ஒரு ஒரு ஆல்ஃபபெட்டை பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனில் உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஒரு கரியரை பற்றி தெரியணும், இல்லை சேஞ்ச் பண்ண போகிறேன், இது இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் நிறைய லட்சங்களை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வெதர் இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், என்னோடய பேரில் பண்ணலாமா இல்லை என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய பேரில் பண்ணலாமா, ப்ளஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இது ரெண்டு நல்ல டைமா, இது மாதிரி செக் பண்ணணும், இல்லை கல்யாணம் நடக்கலை ஏன் நடக்கலை அதுக்கு என்ன உண்மையாக ரெமெடி இருக்கா, ப்ளஸ் வந்து மேரேஜ் லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் சால்வ் ஆகுமா எப்போ சால்வ் ஆகும், ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த்தை பற்றின இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹெல்த், ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் யாரோடைய ஹெல்த்தை பற்றின கேட்கணும், அண்டு மேரேஜ் மேட்சிங் பற்றி நீங்கள் பார்க்கணும், ஸோ மேட்சிங் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது செக் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில் வேணும் ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற ஒரு நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜை ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட நீங்கள் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.